ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பேலியில் டே 25 தான். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அதே வெயிட்டு தான், நேற்று இருந்து அதே வெயிட்டு தான். ஸோ வந்து நான் இன்றைக்கி இப்போது 2 நாளாகவே சரியாக ஃபாலோ பண்ணல பேலியோ டயட் வந்து. ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் வெயிட் போதும் குறைஞ்சது, இதுக்கு மேலே குறைக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து இதுக்கு மேலே மெயின்டெனன்ஸ் டயட் தான் பண்ண போகிறேன். ஸோ பேலியோ டயட் வந்து இதோட வந்து முடிச்சுக்க போகிறேன். எப்பயும் போல் காலையில் வந்து எழுந்திரிச்சோடனே எப்டி ஸ்டமக்கில் தேங்காய் குடிச்சிட்டு ஒரு 1/2 ஹவர் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு காலையில் பிளாக் டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ சுகர் ஃப்ரீ ஆட் பண்ணி பிளாக் டீ குடித்தேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டான வெயிட் வந்துருச்சு, நம்ம நினச்ச வெயிட் வந்துருச்சுன்னா அதோட வந்து முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் டயட்டை ட்ரை பண்ணால் உங்களுக்கு வந்து அதுவே மெயின்டைன் ஆகும். நான் இதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் டயட் தான் இருக்க போகிறேன். ஸோ இப்போ காலையில் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொய்யாப்பழம் தான் எடுத்துக்கிறேன். ஸோ வீடை போய் பால் காய்ச்சிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து இதுக்கப்புறம் வீடு ஷிஃப்ட் பண்ணுற வேலை. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வேலைங்க இருக்குது, அதனால் வந்து சரி இதோட முடிச்சுக்கலாம், நம்ம அதுக்கப்புறம் வேணும் மெயின்டெனன்ஸ் டயட் ட்ரை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வந்து டயட் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க போகிறேன். இன்றைக்கி மதியானம் வந்து லஞ்சுக்கு வந்து காலிஃப்ளவர் முட்டை ஆம்லேட் தான் போட போகிறேன். காலிஃப்ளவர் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதோட வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட வந்து நான் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து உங்களுக்கு எப்படிலாம் செஞ்சு சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் சாதம் மட்டும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இதுக்கு மேலே வந்து எனக்கு வெயிட் குறையணும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 kg வரையே குறையும். எனக்கு வந்து இன்னும் 5 டேஸ் 5 டேஸ் இருக்குது 30 டேஸ் சேலஞ்சுக்கு. ஸோ வந்து ஒரு 1 kg வரையே குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 58 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு அவ்வளோ தூரம் போக வேண்டாம், அதனால் வந்து நான் இதோட இந்த டயட்டை வந்து மெயின்டெனன்ஸ் டயட்டாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த காலிஃப்ளவரோட சீரகம், மிளகாத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கரம் மசாலான்னு மிளகு தூள் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். மாதிரி இது நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கல் காய வச்சு நம்ம வந்து இதை அப்படியே ஊற்ற போகிறோம் ஆம்லேட் மாதிரி. ஸோ வந்து கல் காய்ஞ்சிச்சு, இதை வந்து இப்படி நல்லா ஆம்லேட் மாதிரி இப்படி நல்லா சுற்றி தடவி விட்டுக்கலாம். கண்டிப்பாக மதியானம் வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து டைம் இல்லை, வீடும் வேலை எல்லாம் பேக்கிங் வேலை இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி சிம்பிளாக போட்டுட்டேன். எல்லாம் வெஜிடபிள்ஸ் தான் ஏதாவது எடுத்துப்பேன் நான். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஆம்லேட் வந்து ரெடி ஆகிருச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஆம்லேட் தான், காலிஃப்ளவர் முட்டை ஆம்லேட்டு. பேலியோ பொறுத்தளவில் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம் டைம் இருந்தால். எனக்கு வந்து டைம் இல்லாததுனால நான் ஓரளவுக்கு சிம்பிளாக செஞ்சுருக்கேன். நைட்டு வந்து இன்றைக்கி டின்னருக்கு வந்து சத்துமாவு கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கேன். ஸோ சத்துமாவு கொழுக்கட்டை வந்து நம்ம பால்வாரில் எப்பயும் கொடுக்குற அதே சத்துமாவு தான். என் பசங்களுக்கு கொடுத்தாங்க, ஸோ நான் அங்கேருந்து ஊர்லேருந்தே வந்து அபுதாபி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த கொழுக்கட்டை தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஏன்னா வந்து மெயின்டெனன்ஸ் டயட் ஓரளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணால் இதுக்கு மேலே குறைய வேணாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சத்துமாவு கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிம்பிளாக வந்து சாப்பிட போகிறேன். உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த சத்துமாவு கொழுக்கட்டை. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.